Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா திருமலையில இருக்க வராகர் கோயிலை பத்தி நம்ம பார்ப்போம். திருமலைக்கு போறதுக்கு முன்னாடி அதாவது திருமலையில தரிசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய முதற் காரியம் என்னன்னா, அங்க வந்து குளத்துக்கு பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, அது பேரு வந்து வராக சுவாமி கோவில். அந்த வராக சுவாமி கோவிலுக்கு போயிட்டு நீங்க வராகரை தரிசனம் பண்ணிட்டு தான் நீங்க பெருமலை சேர்ச்சிக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராகர் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவதாரம். அவர் வந்து அவரோட இடம்தான் இந்த மலை முழுக்கவுமே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் வந்து லக்ஷ்மி தேவி வந்து கோச்சிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் அந்த வேதனை தாங்காம உங்களுக்கு வைகுண்டத்துலேருந்து உங்களுக்கு மலைக்கு வந்துடுவார். மலைக்கு வந்த உடனே அந்த இடம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிடும், அதனால அங்கே வந்து தங்கிடுவார். அங்கே தங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய கதைலாம் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வக்குல மாளிகான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்ட வந்து பையனாக எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆசிரமத்தில் சேர்ந்துடுவார். அந்த வக்குல மாளிகான்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருமாளோட முன் ஜென்மத்தில் வந்து பெருமாளோட முன் அவதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராக இருந்தார் இல்லையா, அந்த அவதாரத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யசோதை, அந்த யசோதைய கிட்ட தான் கிருஷ்ணர் வளருவார். அப்படி வளர்றப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஏஜ் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதுரை நகரத்துக்கு போயிடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணரோட கல்யாணத்தை யசோதாவால் பார்க்க முடியாது. அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு வரம் கொடுத்துருந்தாரு, உங்களுக்கு அடுத்த அவதாரத்தில் கண்டிப்பாக என்னுடைய கல்யாணத்தை நீ தான் செஞ்சு வைப்பேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அவருக்கு வரம் கொடுத்துருந்ததுனால இப்போ வகுல மாளிகாக்கிட்ட வந்து குழந்தைய வந்து ஏற்றுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஆசிரமத்தில் சேர்ந்துட்டார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வக்குல மாளிகாவும் இவரும் அந்த பெருமாளும் சேர்ந்து வக்குல மாளிகாவுன்றது வந்து இவருக்கு பெருமாளுக்கு வந்து ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு பேர் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தடவை அதான் அவங்க கிட்ட வந்து வராக சுவாமி கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து இந்த மாதிரி புதுசாக நம்ம ஆசிரமத்துக்கு வந்திருக்காரு, இங்கே இருந்துக்கிறதுக்கு இடம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவரே வந்து வராக சுவாமி கிட்ட வந்து கேட்டார். அவர் வராக சுவாமி வந்து உடனே ஞான திருஷ்டியில் வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு இது வந்து விஷ்ணுவோட அவதாரம் தான் சொல்லிட்டு உடனே வராக சுவாமி வந்து எடுத்துக்கிட்டாங்க. இந்த மலையில் நீ இருந்துக்கலாம், கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பக்தர்கள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு இங்கே வந்து நிறைய நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவார். பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வராக சொன்ன மாதிரியே ஸ்ரீனிவாசருக்கு வந்து நிறைய நல்லது நடந்தது. பத்மாவதி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பத்மாவதி தேவியை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து போன பிறவியில் வந்து பத்மாவதி தேவி வந்து வேதவதின்னு சொல்லுவாங்க. அந்த வேதவதி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீதையை வந்து ராவணன் கடத்தி கொண்டு போயிடுவான். இப்போ ராவணன் வந்து சீதையை கடத்தி கொண்டு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சீதை வந்து அக்னியில் வந்து பிரவேசிச்சுடுவாங்க, அக்னி ரூபத்தில் இருப்பாங்க. அப்போ ராவணன் கொண்டு போன சீதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேதவதி. அந்த வேதவதி தான் உங்களுக்கு ராவணன் கிட்ட வந்து அசோகனத்தில் தனியாக இருந்து கஷ்டப்பட்டது. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ராமர் உலகத்துக்கு என்ன தெரியும்னா சீதையை தான் ராவணன் கொண்டு போயிட்டாங்க. அதனால வந்து அதே மாதிரி ராவணன்ன்றவர் வந்து ஒருத்தர் கெட்டவன்றதுனால ராமன் வந்து அந்த ராவணனை அழிக்கிறதுக்காக ஒரு பெரிய போர் செஞ்சு அதில் வெற்றி பெற்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாயா சீதையை வந்து வேதவதி அவங்கள வந்து விடுவிச்சாரு. அதை வந்து உங்களுக்கு உண்மையான சீதையை வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் முன்னாடியும் அக்னி பிரவேசம் பண்ண சொல்லுவார். அப்படி வந்து அவங்க அந்த மாயா சீதை வந்து அக்னி பிரவேசம் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உண்மையான சீதை வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமர் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயா சீதை கிட்ட கேட்குறப்ப வந்து வரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க என்னையும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சொல்கிறாரு ராமர், நான் வந்து ஏகபத்னி விரதன், இந்த அவதாரத்தில் என்னால் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, சீதையை தவிர யாராலையும் நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதனால் அடுத்த அவதாரத்தில் உனக்கு கண்டிப்பாக நான் கலியுகத்தில் உனக்கு அருள் புரியிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். உடனே அந்த மாயா சீதை வந்து அக்னியில் வந்து மறைஞ்சிடுவாங்க, அதிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையான சீதை வருவாங்க. இந்த கதை தான் அது. அதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்மாவதி தேவியாக உங்களுக்கு பிறந்திருப்பாங்க. அவங்கள வந்து இப்போ வந்து இந்த பெருமாள் வந்து ஸ்ரீனிவாச ரூபத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க.
இந்த 10வது தாயார் தான் கீழ்த்துருப்பதி அல்மேல் மங்கபுரம் சொல்லுவாங்க, இல்லைனா திருச்சானூர்னு சொல்லுவாங்க, அங்கு வந்து இருக்காங்க. இவர் வந்து மலை மேல திருமலையில இருக்காரு. ஸோ இதுதான் கதை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம்லாம் நடந்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பெருமாள் வந்து இந்த வராக சுவாமிக்கு வந்து சொல்லுவார், நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி எல்லாம் நல்லா நடந்தது, இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறதுக்கும் இடம் கொடுத்துருக்கீங்க, அதனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன சேவிச்சுக்கு வர பக்தர்கள் எல்லாருமே கண்டிப்பாக உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் என்னை வந்து பார்க்கணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷம், நான் வந்து அவங்களுக்கு நல்லது செய்வேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராகர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருமாளே வந்து இந்த மாதிரி சொன்னதுனால எல்லாருமே ஃபஸ்ட்டு நீங்கள் வராகரை சேவிச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். அது சின்ன கோவில், அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள மூலவர் வந்து ரொம்ப அழகாக இருப்பார், மடியில் வந்து தாயாரை உட்கார வச்சுக்கிட்டு அது வந்து நீங்கள் சேவிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மலைக்கு போங்க, அதாவது பெருமாளை சேவிச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது உங்களுக்கு சொல்லலான்னு தெரிந்தேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்பட்டுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடிய ஷேர் பண்ணுங்கள்.